வணக்கம், இது உங்கள் ஜெய். நான் ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்து குறித்து விரிவாக ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 43,000 வியூஸ்க்கு மேலே தாய்மார்கள் பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்காக நான் ஒரு முறை உங்கள்கிட்ட நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதில் வந்து பெரும்பாலான தாய்மார்கள் வந்து அந்த பணப்பயன் பெறுவதில் வந்து ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குறித்து கேட்டிருந்தாங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்காக ஒரு பொதுவான ஒரு பதிவு அது குறித்து போட்டால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு தான் அதனுடைய பணப்பயன் பெறுவதில் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும், எப்படி கையாளணுங்கிறத பற்றி இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் கொடுங்க. மீண்டும் வந்து இந்த பதிவும் தாய்மார்களுக்கு வந்து பயனடைகிற வகையில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட கரம் கும்பி அந்த ஆதரவு கொடுத்ததற்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த திட்டம் குறித்து மீண்டும் ஒரு முறை நான் சுருக்கமாக அதை பற்றி நான் சொல்லிவிட்டு அதனுடைய எப்படி வந்து பணப்பயன் சிக்கல்கள் குறித்து சொன்னால் தான் இந்த வீடியோனுடைய கண்டினியூஷன் வந்து புரியும். அதனால் நான் சுருக்கமாக அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது லென்த்தியாக போனாலும் பரவாயில்ல, இது வந்து நான் விரிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டம் வந்து நம்மளுடைய மாநில அரசால் நம்மளுடைய சிஎம் ப்ரோக்ராம் 1/4/2018 பிறகு கர்ப்பமுற்றவர்களுக்கு இந்த பணப்பயன் வந்து பொருந்தும். அதாவது ரூபாய் 18,000 5 தவணைகள் கொடுக்குறாங்க. அதற்கு முன்னால் ரூபாய் 12,000 3 தவணைகள் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த புதிய திட்டத்தில் வந்து புது நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் வந்து வச்சுருக்கிறாங்க. முழு நிபந்தனைகள் மற்றும் அது கிடைப்பதற்கான வழிகள் பற்றியும் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நிபந்தனைகள் தெரிஞ்சால் தான் அந்த முழு பயனையும் பெற நமக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு நிபந்தனையுமே நமது அரசு தாய் சேய் நலத்தை கருத்தில் கொண்டு தான் வைக்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வந்து ஸ்கீமில் மொத்தம் 5 இன்ஸ்டால்மெண்ட். முதல் தவணை வந்து 3 மாதம் முடிவில் 2,000 ப்ளஸ்ஸு ஒரு ஊட்டச்சத்து 2,000 ரூபாய் மதிக்கத்தக்க ஊட்டச்சத்து பரிசு பெற்று தராங்க. இரண்டாவது தவணை 4 மாதம் முடிவில் ரூபாய் 2,000 அதே மாதிரி 2,000 மதிப்புள்ள ஊட்டச்சத்து பரிசு பெற்றவங்க தராங்க. மூன்றாவது தவணை டெலிவரி ஆன பிறகு, அதாவது அரசு மருத்துவமனையில் டெலிவரி ஆன பிறகு ரூபாய் 4,000 அவங்களுக்கு போயிடும். நான்காவது தவணை பிறந்த குழந்தைக்கு 1.5, 2.5, 3 மாதத்தில் போடக்கூடிய தடுப்பூசி முழுமையாக போட்ட பிறகு ரூபாய் 4,000 உங்களுக்கு கிடைக்கும். ஐந்தாவது தவணை 9 மாதம் முடிவில், குழந்தை பிறந்து 9 மாதம் 280 நாட்கள் முடிந்த பிறகு தரப்படக்கூடிய ருபெல்லா தட்டமை தடுப்பூசி போட்ட பிறகு ரூபாய் 2,000 மொத்தம் இந்த பணப்பயன் பார்த்திங்கன்னா 18,000 உங்களுக்கு கிடைக்காது, ரூபாய் 14,000 தான் பணப்பயனாக கிடைக்கும். ஊட்டச்சத்து பரிசு பெற்றவங்க 2, ஒவ்வொன்றும் 2,000 மதிக்கத்தக்கது. ஸோ 18,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து 3ம் 4ம் பிரசவத்திற்கும் இந்த பணப்பயன் வந்து பெறலாம். ஆனால் முதல் மற்றும் 5வது இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் வந்து கிடைக்கும். அதுவும் இதற்கும் பல நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இருக்குது. அது பூர்த்தியானால் மட்டும்தான் அந்த பலப்பயனை நம்ம பெற முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கான வந்து பொதுவான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த கர்ப்பிணி தாய் வந்து 19 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுவராக இருக்கணும். ஆதார் எண் வந்து இணைச்சிருக்கணும். அவங்க வந்து ஏதாவது ஒரு தேசிய வங்கியில், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வங்கி கணக்கு வந்து தொடங்கியிருக்கணும். கர்ப்பத்தை 12 வாரத்திற்குள் வந்து பதிவு செய்திருக்கணும் ஒரு அரசு மருத்துவமனையில். பிக்மி என்கிற ஆர்சிஹெச் ஐடி வந்து பெற்றிருக்கணும். இது ரொம்ப வந்து முக்கியம். குறைந்த வந்து 5 ANC செக்கப், அதாவது கர்ப்பகால பரிசோதனை வந்து செஞ்சுருக்கணும். அதற்கப்புறம் 2 முறையாவது அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் வந்து செஞ்சுருக்கணும். இந்த தாய் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவராக இருக்கணும். இலங்கை அகதிகள் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள், வெளியூரிலிருந்து அல்லது பிற மாநிலத்திலிருந்து இங்கு வேலை செய்யும், அதாவது மைக்ரெண்ட்ஸ், புலம்பெயர்ந்தவர்கள், அவர்களுக்கும் பொருந்தும். அவங்க வந்து அதுவும் இல்லாமல்
அதில் வந்து சாலையில் வேலை செய்கிறவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறவங்க, செங்கல் சோலையில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து மைக்ரெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி வேலை செய்கிற இந்த மைக்ரெண்ட்டு அதே இடத்துல தொடர்ந்து வந்து வசிக்கணும். அப்படி வசித்தா மட்டும்தான் இந்த பணப்பயன் கிடைக்கும். ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் வாங்குவதற்கும் சில ஸ்பெசிஃபிக் வந்து நிபந்தனை வந்து வச்சுருக்குறாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து வாங்குறதுக்கு மேலே சொன்ன பொதுவான நிபந்தனைகள் கூட, அதற்கு கூட 12 வாரத்திற்குள் அரசு மருத்துவமனைகள் பதிவு செய்திருக்கணும், பிக்மி என்ற ஆர்சிஹெச் ஐடி பெற்றிருக்கணும், அதோட பிபி, அவங்களுடைய ஹைட் வெயிட்டு, அவங்களுடைய கர்ப்பகால செக்கப், அது இல்லாமல் ஆதார் வெரிஃபிகேஷன் ஆகியிருக்கணும், தேசிய மயக்க மாட்டம் வங்கியில் உங்கள் வங்கி கணக்கு தொடங்கியிருந்து அதனுடைய நகலை வந்து அந்த கிராம சுகாதார செவிலியர்கிட்ட கொடுக்கணும். அந்த வங்கி வந்து எது எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க்கு, யுனைடெட் பேங்க்கு, யூகே பேங்க்கு அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை நீங்கள் வங்கி வந்து கட்டாயம் அக்கௌண்ட் வந்து தொடங்கியிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சது. ரெண்டாவது தவணை பெறத்துக்கு அட்லீஸ்ட் 2 ஏஎன்சி செக்கப் வந்து பண்ணியிருக்கணும், 1 ஸ்கேன் அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கணும். அப்பொழுது ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஹெச்பி எடுத்துருக்கணும், பிளட் குரூப்பிங் இருக்கணும், பிளட் டைப் என்னன்னு பார்த்துருக்கணும், பிளட் சுகரு, யூரின் சுகரு, விடிஆர்எல், ஹெச்ஐவி டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து செஞ்சுருக்கணும் அந்த லெபார்டரி இன்வெஸ்டிகேஷன். அது கூட வந்து டிடி தடுப்பூசி போட்டிருக்கணும். மூன்றாவது தவணை பெறத்துக்கு அரசு மருத்துவமனையில் வந்து கட்டாயம் பிரசவம் பார்த்துருக்கணும், அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை, அல்லது ஃப்ரீ டெலிவரி சர்வீஸ் கொடுக்குற சில ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். ஆனால் அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நான்காவது தவணை பெற கோரப்பட்ட இடைவெளியில் வந்து குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம், அதாவது நல்லா கவனிச்சிக்கோங்க, மாதன்றதை விட வாரக்கணக்கில் நீங்கள் வச்சுக்கணும், 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரம், அப்படி வந்து நீங்கள் அந்த கோரப்பட்ட அந்த தடுப்பூசிகள் வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். 5வது இன்ஸ்டால்மெண்ட் பெறத்துக்கு குழந்தை பிறந்த 280 நாட்கள், அதாவது 9 மாதம் முடிந்துன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக 280 நாட்கள்ங்கிறது முக்கியம். அதில் ரூபெல்லாம் தட்டமை அப்படின்னு 9 மாதம் முடிவில் அந்த போட்ட பிறகு அந்த பணப்பயன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த திட்டம் வந்து பொது சுகாதாரத்துறையை சார்ந்த ஆரம்ப சுகாதார நிலைய பணிகளில் ஒன்று. உங்கள் பகுதிக்குட்பட்ட கிராம சுகாதார செவிலியரிடம், கிராமமாக இருந்தால் நகர்ப்புறமாக இருந்தால் நகர சுகாதார செவிலியர், இந்த திட்டத்திற்கு அவங்க தான் முழு பொறுப்பு. அவங்களுடைய பேரில் தான் நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த விவரங்கள்லாம் நீங்கள் சொன்னால் அவங்க வந்து அனைத்தையும் வந்து கணினியில் பதிவேற்றுவாங்க. இந்த மொத்த தாய்சேய நல பணியும், அவர் பகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தாய்சேய நல பணி மொத்தமும் வந்து அந்த செவிலியர் தான் மேற்கொள்ளுவாங்க. இந்த திட்டத்திற்கு முழு பொறுப்பு வந்து அவங்க தான். சரிங்க, இப்போ இந்த விவரங்கள் வந்து நீங்கள் கிராம சுகாதார செவிலியர்கிட்ட கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 3வது தவணை பெறத்துக்கு என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. அதில் வந்து முதல் குழந்தை பெற்ற தாயாக இருந்ததுன்னா அவங்க பிபிஐயுசுடின்ற காப்பற்றி தற்காலிக கருத்தடை முறையை வந்து அவங்க கண்டிப்பாக அனுசரிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா கர்ப்பத்தடை மாத்திரை ஏதாவது எடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா கர்ப்பத்தடை ஊசி வந்து போட்டிருக்கணும். மேலே சொன்ன அந்த தற்கால கருத்தடை முறையை ஏதேனும் ஒன்றை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் அவங்களால இந்த 3வது தவணையை வந்து பெற முடியும். சரி, அது இது வந்து முதல் குழந்தை பெற்ற தாய்க்கு. இப்போ 2வது குழந்தை பெற்ற தாய்மார்கள்னு கேட்டிங்கன்னா, காப்பர்டி அல்லது நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை டியூபெக்டமி அப்படின்றத பண்ணியிருந்தால் தான் 3வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து கிடைக்கும். 4வது தவணை பெறத்துக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த 1.5, 2, 3 மாதம் ஊசி போட்ட பிறகு குறிப்பிட்ட இடைவெளியில் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 4வது தவணை வாங்கியிருந்தால் மட்டும்தான் 5வது தவணையை பெற முடியும். சரிங்க, இப்போ இந்த 5வது தவணைங்கிறது நம்ம முந்தி சொன்ன மாதிரி 9வது மாத தடுப்பூசி போட்டவர்களுக்கு 5வது தவணை கிடைக்கும். ஆனால் 2வது குழந்தை பெற்ற தாய்மார்கள், அவரோ அல்லது அவர் கணவரோ நிரந்தர குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்திருந்தால் தான் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ தான் இந்த பணப்பயனை அவங்களால் பெற முடியும். சரிங்க,
இது எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மேற்கூறிய அனைத்தையும் வந்து கிராம சுகாதார செவிலியர் வந்து கணினியில் வந்து பதிவேற்றும்போது முக்கியமாக உங்களுடைய ஆர்சிஹெச்ஐ ஐடி நம்பர் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். வங்கி கணக்கு பிழை இல்லாமல் வந்து கணினியில் பதிவு செய்கிறாங்களா, அதாவது உங்களுடைய அந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் சொல்லப்படக்கூடிய பிபி, ஹைட் வெயிட்டு, ஏஎன் செக்கப்பு, கிராம சுகாதார செவிலியர் உங்கள் வங்கி கணக்கை கரெக்டாக போட்டிருக்காங்களான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், உங்களுடைய பதிவு 12 வாரத்திற்குள், அதாவது 84 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட்டிருக்குதா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ண ஏஎன்சி செக்கப், அந்த பிளட் லெபார்டரி இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸு, அதில் அந்த டெட்டனஸ் டாக்சைடுங்கிற தடுப்பூசி போட்டது குறிப்பிட்ட இடைவெளியில் கரெக்டாக போடப்பட்டிருக்குதா, உங்கள் வங்கி கணக்கு எண் வந்து சரியாக பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதா, அதே மாதிரி உங்கள் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகியிருந்தால் அந்த மருத்துவமனையோட பெயர், அது அரசு ஆஸ்பத்திரியில் பதிவு பண்ணப்பட்ட விவரம் போன்றவை கரெக்டாக போடப்பட்டிருக்கா, அதுக்கப்புறம் அந்த பிறந்த குழந்தைக்கு போடுற அந்த 1.5-2.5-3 மாத ஊசியை அந்த குறிப்பிட்ட 1 மாத இடைவெளியில் போட்டிருக்கணும், அது வந்து போட்டு அது கரெக்டாக பதிவு பண்ணியிருக்காங்களா. அதேமாதிரி 5ஆம் தவணையில் அந்த ருபெல்லா தட்டமை 280 நாட்கள் முடிந்த பிறகு போடப்பட்டு அந்த பதிவு இருக்குதா, இதை எல்லாமே நீங்கள் கிராம சுகாதார செவிலியர்கிட்ட நீங்கள் அவ்வப்போது சரியான்றத நீங்கள் சரிபார்த்துக்கணும். இதுலேயுமே இதெல்லாம் பண்ணியுமே இதில் ஏதாவது பணப்பயன் பெற தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், உங்கள் பகுதிக்குட்பட்ட அந்த செவிலியர் உட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொறுப்பு மருத்துவர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் முறையிடலாம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வாராந்திர திறனாய்வு மேற்கொள்ளப்படும். அப்பொழுது வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அத்தனை பணியாளர்களும் அங்கே வந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் உங்கள் கிராம சுகாதார செவிலியர், அவருக்கு பார்க்கிட்ட அவருக்கு உள்ள வந்து மேற்பார்வையாளர் அப்படின்னு பொறுப்பு மருத்துவர் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அப்போ வந்து உங்கள் பகுதி கிராம சுகாதார செவிலியர், அவருடைய மேற்பார்வையாளர், பொறுப்பு மருத்துவர், நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்டு கேட்கணுமோ உங்களுடைய குறைகளை அங்கே வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாரி சொன்ன விவரங்கள் எல்லாம் கரெக்டாக பதியப்பட்டுருந்துச்சின்னா அதில் எந்த இதற்கும் உங்கள் பணப்பயிலும் கண்டிப்பாக கிடச்சிரும். அப்படி இந்த பதிவுகள் நடைமுறைகள் சரியாக மேற்கொள்ளப்பட்டிருந்தால் கட்டாயம் பணப்பயன் வந்து கிடைக்கும். உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.